அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலை இப்போதைக்கெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பாண்டிச்சேரியில் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? இப்போ மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு அடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை பற்றின ஒரு முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பின்னாடி இந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் உடனே உடனே தெரிஞ்சிக்க முடியும். அதுக்காக இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷனும் உடனே உடனே பார்க்கணும். இந்த லெஃப்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள், செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஏற்கனவே மெரிட் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் பிஜி அண்ட் பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராமும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் லிஸ்ட். மெரிட் லிஸ்ட்டு கீழே இருக்குது, செலெக்ஷன் லிஸ்ட் மேலே இருக்குது. ஜஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பிஜிக்கு அண்ட் பிஜி டிப்ளமோ கோர்சஸ்க்கு, ஓகேங்களா, யார் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். ப்ரோக்ராம்ஸு இந்த செலக்ட் லிஸ்ட்டுன்னு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஒன் செகண்ட். ஸோ இதில் தான் உங்களுக்கு யார் யாரை செலக்ட் ஆகிருக்க, என்ன கோர்ஸு அப்படிங்கிறத டீட்டெயில் தெரிஞ்சிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வைஸு இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடு வந்து கோர்ஸ் கோடு, அப்புறம் கோர்ஸ் நேம் எல்லாம் இருக்குது. ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு, அதுக்கு அடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டு. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு எவ்வளோ பேருக்கு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு பார்க்குறேன். எம்ஏ எக்கனாமிக்ஸ் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க பேஸ்ட் ஆன் தி கியூட் பிஜி மார்க்கு, ஓகேங்களா, கியூட் பிஜி மார்க் வச்சு எவ்வளோ பேர் செலக்டாக இருக்குங்க அப்படிங்கிறத இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்றதையும் சொல்லியிருப்பாங்க. எம்ஏ எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா எவ்வளோ பேர் அலாட்டட், 20 பேர் அலாட் ஆகிருக்கு. ஸோ 20 சீட்டு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்கவங்களுக்கு, 20 பேர் அலாட் ஆகிருக்கு. டாப் மார்க் பார்த்தோம்னா கியூட் ஸ்கோர் 234, அதிலேருந்து அடுத்து 227, 223 அந்த மாதிரி குறைஞ்சி மொத்தம் 20 பேர் அந்த கேட்டகரிக்கும். அதுக்கடுத்து பாண்டிச்சேரியில் ஜெனரல் கேட்டகரியில் அலாட்டெல்லாம் 9 சொல்லியிருக்காங்க. இதுவும் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். இதுதான் செலெக்ஷன் லிஸ்ட்டு. இதே போல் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் பார்க்கணும், உங்கள் கோர்ஸுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்குலாம் அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால், இது ஃபீஸ் கட்ட சொல்லி டேட்டு கொடுத்துருப்பாங்க, அது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மெயில் வந்திருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த செலக்ட் ஆனவங்களாம் இந்த இப்போ நான் அடுத்தடுத்து கம்ப்ளீட்டாகவே பார்த்துட்ருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸு கோர்ஸ் வைஸு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது முழு விளக்கம் இருக்குது. இந்த முக்கியமான தகவல் இதே போல் மற்ற கோர்ஸுங்க செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க, நிச்சயம் அதை ரிப்ளை பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இவங்க 20 பேர் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரியிலையும். பாண்டிச்சேரி ஜென்ரல் கேட்டகரியில் மொத்தம் 9 பேர், அதுமாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.